விநாயகர் சிலை பண்ண நல்லா இருக்கான்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அப்புறமா எப்படி பண்ணன்னு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். முதல்ல ஸ்டொமக் எப்படி நல்லா உருண்டை ஆக்கிட்டு பெரிய உருண்டையை வச்சுட்டு நான் குட்டியா தான் பண்ணியிருக்கேன். களிமண் அங்க தீந்து போச்சு, சிமெண்ட் மண்ணு தான். சிமெண்ட்டுக்கு செங்கல் போடுவாங்களே, செங்கல் ஒட்ட வைக்கிறதுக்கு, அதுக்கு அந்த அந்த இது கல்லை எடுத்து அப்புறமா உருட்டை பண்ணி அதை எடுத்து வச்சுட்டு அதுதான் வயிறு. அப்புறமா இன்னொன்று குட்டியா பண்ணி அது மேலே ஃபிட் பண்ணிங்கன்னா அதுதான் மண் ஹெட்டு. அப்புறமா காது ஒரு குட்டியா ரவுண்டு ஷேப்ல எடுத்துக்கோங்க. கொஞ்சமா அதுல பாதி எடுத்துட்டு காது இப்படி நசுக்கி இங்க வைங்க. அப்புறமா இன்னொரு காலையும் அதே மாதிரி பண்ணிடுங்க. மறக்காம ஸ்டொமக்கில் வச்சிடாதீங்க, மறக்காம தலையில வச்சுங்க. அப்புறமா மெயினா அவர் போட்டிருப்பாரு கிரீடம், அது வேணும். அப்புறமா கிரீடம் எப்படி பண்றேன்னு சொல்றேன். இப்படி எப்படி அமுத்திட்டு வரணும், மேலே மட்டும் கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி பண்ணிடுங்க. அப்புறமா அதை வச்சு கண்ணு வந்து அதே மாதிரி நான் இப்போ காசு சொன்னேன்ல அதே அளவுக்கு உருண்டை எடுத்துட்டு அதுலேயும் பாதி கட் பண்ணிட்டு அதில் உருண்டை பண்ணிட்டு இங்கே வைங்க. தும்பிக்கை வந்து இப்படி இப்படி உருட்டுவாங்களே, மாவெல்லாம் உருட்டுவாங்களே, அதே மாதிரி உருட்டி குட்டியாக வச்சுருங்க. அப்புறமா இது இதுதான் கால். கால் வந்து எப்படி பண்ணணும்னா அதே மாதிரி உருட்டி உருட்டி அப்படியே இப்படி ஃபிட் பண்ணி வச்சிடணும். அப்புறமா இது மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்றீங்க நல்லா இருக்கான்ட்டு. எல்லாரும் நல்லா இருக்குன்னு தான் சொன்னாங்க, ஆனா எனக்கு ஒரு டவுட்டாவே இருக்கு. நீங்க சொன்னாதான் நம்புவேன். மறக்காம ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி. அப்புறமா என்னன்னு சொல்லிக்கிறேன், நாம வந்து இத பிச்சுட்டோம்னா குட்டி பசங்க தெரியாம பிச்சிருவாங்கல்ல, அதுக்கு நானே பிச்சிட்டேன். அது எப்படி அப்ளை பண்ணணும்னா கொஞ்சம் தண்ணி எடுத்து உள்ள முக்கிட்டு அதை அப்படியே அந்த பாட்டில் போட்டு வச்சோம்னா கரெக்டாக ஃபிட் பண்ணிட்டேன்னா கரெக்டாக இருக்கும். பாய் காய்ஸ். ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி உருவானது எப்படி? ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி. த்ரீ விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள் ப்ரோ. நாம இப்போ விநாயகர் எப்படி உருவாச்சுன்னு நான் உங்களுக்கு விநாயகர் கடவுள் எப்படி உருவாகிறாருன்னு சொல்றேன். முதல்ல அவர் நிற்கிறார் ஒரு இடத்துல, அவருக்கு இது இழப்பு சக்தி ஆயிடுச்சு. அவங்க அம்மா வந்து நேராக வந்து அவர் பார்த்துட்டாங்க. அவங்க முதல்ல மாதிரி யானை முகம் இருக்காது. அவங்க அப்புறமா தான் செட் பண்ணாங்க, முதல்ல நம்மள மாதிரியே தான் இருக்கும். அவங்க அம்மா வந்து இப்படி டச் பண்ணும்போது தான் அவருக்கு துணை நினைவு வந்தாங்க. அப்புறமா அவங்க அம்மாவை கடவுளை எப்படி மூணு சுற்றி சுற்றுவோம் அதே மாதிரி சுற்றிட்டு, அப்புறமா அவங்க அம்மா குளிக்க போறேன்னு சொல்லிட்டு போனாங்க. நீ காவலுக்கு நில்லுன்னு சொன்னாங்க அவங்க அம்மா. சரிமான்னு விநாயகர் கடவுள் போய் நின்னாரு. சிவா கடவுள் வந்தாங்க, வந்து நான் உள்ள போகணும் தள்ளுன்னு சொல்லிட்டாங்க. அப்புறமா அப்பா நீங்க உள்ள போகாதீங்க, அம்மா எனக்கு காவலா இங்க நிறுத்தி இருக்காங்க, அதனால நீங்க உள்ள போகணும், அம்மா குளிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னார் அம்மா விநாயகர். அப்புறமா அவர் அடை குடிச்சிட்டாரு. அப்புறமா சிவாவுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, பரவாயில்ல மகனால் கழுத்தை வெட்டி கொட்டாரு. அப்புறமா என்னடா சத்தம்னு அவங்க அம்மா வந்து பார்க்கும்போது அவர் தலை வெட்டி கிடந்திருக்கு. அப்புறமா அவங்க அம்மா வந்து உங்க மகன் தானே, எதுக்கு உங்க கழுத்தை
அழுத்திங்கன்னு கேட்டதுக்கு நான் தெரியாம என்னை எடுத்து பேசினதுனால நான் தெரியாம பண்ணிட்டேன். அதனால என்னை விட்டு நான் ப்ராமிஸ் பண்றேன் உனக்கு, உனக்கு உன் மகனுக்கு நான் புது முகத்தை நான் தரேன், வாழ்க்கையை தரேன்னு சொல்லிட்டு அவர் காட்டுக்குள்ள ஏதாச்சும் நல்ல தலை கிடைக்குதான்னு பார்த்துட்டு இருக்கும் போது யானை மட்டும்தான் கிடைச்சிச்சு, வேற எதுவுமே கிடைக்கல. யானையோட கழுத்து இருக்குல்ல அப்படியே வெட்டி அதை கொண்டு வந்து ஃபிட் பண்ணாங்க. அப்புறம்தான் வேணா அந்த 10 நாள் ஆகஸ்ட் அண்ட் செப்டம்பர், இப்ப ஆகஸ்ட் அடுத்த செப்டம்பர் வாரத்துக்கு 10 நாள் வரும் ஆகஸ்ட் அண்ட் செப்டம்பருக்கு. இதான் விநாயகர் சதுர்த்தி. நம்ம வந்து விநாயகரை டெய்லி வேண்டிகிட்டே இருக்கணும், அப்பதான் அவரு நல்ல வாழ்க்கையை நம்பி தருவாரு. யானை தலையை கொண்டு வந்து அவர் ஃபிட் பண்ணாரு. யானை தலை கொண்டு வந்து ஃபிட் பண்ணனால தான் விநாயகர் சதுர்த்தி நாளைக்கு. சாதாரண மனிதனிலிருந்து யானை தலையை வெட்டிட்டு வந்ததுனால தான் மனிதனுக்கு அந்த யானை தலையோட வந்து நம்மளுக்கு விநாயகராக அவர் காட்சி அளிக்கிறாரு, அருள் புரிகிறாரு. உலகின் முதற் கடவுள் நம்ம விநாயகர் தான். அதனால் அவர் நம்ம என்றைக்கும் மறக்கக்கூடாது, நம்ம என்றைக்குமே ஞாபகம் வச்சுருக்கணும், நம்ம என்றைக்குமே நன்றி மறக்காமல் முதற் முழு கடவுளை நம்ம என்றைக்குமே கும்பிட்டு வணங்கணும். என்றைக்குமே நம்மளோட அவரோட ஆசீர்வாதம் நம்மளுக்கு எல்லாத்துக்கும் எப்போதும் கிடைக்கும். அதனால் நாங்களாம் இப்போவே விநாயகரை கொண்டாட ஆரம்பிச்சிட்டோம். அதே மாதிரி நீங்களும் விநாயகரை கும்பிடுங்க, விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடுங்கள். ஹேப்பி விநாயகர் சதுர்த்தி ப்ரோ. ஹேப்பி விநாயகர் சதுர்த்தி ஜி. வணக்கம்.